Guys, welcome back to the Lock Channel. In the video, we will talk about the phone. September 20th, 1999 ஜார்ஜியால ராத்திரி 2 மணிக்கு ஒரு டொயோட்டா கார் வந்து தனியா நிக்குது. என்னதான் போய் அந்த போலீஸ் டெய்லியுமே ரவுண்ட் சொல்லுவாங்க, டெய்லி மிட் நைட் ராத்திரில ரவுண்ட் சொல்லுவாங்க போலீஸ். சரி, என்னன்னு போய் அந்த காரை பார்க்கும் போது அந்த காருக்குள்ள ஹேண்ட்பேக்கும் பின்ன சிகரெட் பாக்கெட்ஸும் இருந்துச்சு. பிளஸ் அந்த கார் வந்து இன்ஜின் ஆன்ல இருந்துச்சு. அப்பதான் போலீஸ் கவனிக்கிறாங்க அந்த கீ கூட ஆன்ல இருந்துருக்குது. சரி, அப்போ போலீஸ் வந்து சாதாரணமா விட்டு போயிட்டாங்க. சரி, யாரோட காரா இருக்கும், அதனால விட்டு சரி அதை விட்டு போயிடலாம் போயிருக்காங்க. அப்போ அந்த ஏரியாவில் லிவ் பண்ண ஒரு கப்பல், மேரிட் கப்பல், அவங்க பேர் பார்த்தீங்கன்னா பெக்கி அண்ட் டேவிட். அவங்களுக்கு ஒரு 18 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது. ஓகேங்களா, 18 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து காணும். அவங்க அம்மா கூட சாதாரணமாக விட்டு போயிருக்காங்க. சரி, அவங்க பொண்ணு வந்து கோச்சிக்கு ஏதாவது கசன் வீட்டுக்கு போயிருக்கோம், இல்லை ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கும்னு நினச்சிருக்காங்க. பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா எலைன் நிக்ஸ். அவங்க அம்மா வந்து சாதாரணமாக விட்டு போனாங்க பார்த்தீங்களா, அதான் இந்த பொண்ணு வந்து கசின் வீட்டுக்கு போயிருக்கும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கணும். ஆனால் உண்மையிலே அந்த பொண்ணு வந்து காணும். இப்போ என்ன தான் ஆச்சு எலைன் நிக்ஸ்க்கு, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த போலீஸ் வந்து ராத்திரி 2 மணிக்கு பார்த்த வண்டி வந்து எலைன் நிக்ஸோட வண்டி தான். அவங்க தான் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 18 வயசு இருக்கிற பொண்ணு வந்து, அதான் எலைன் நிக்ஸ் வந்து எப்போவும் போல அவங்க ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, டெய்லியுமே அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பேசுவாங்க. அவர் ரொம்ப நேரம் பேசுறதுனால அவங்க அம்மா வந்து கடுப்பாருங்க. ஏன் தெரியுமா, அவங்க ஃபோன் இருக்க அந்த அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன்ஸ் தானே, இப்போ இருக்கிற ஃபோன்ஸ் மாதிரிலாம் கிடையாது. அதனால் ஃபோன் பில் வந்து எகிரி போயிடுது. ஒரு மாதத்துக்கே அவங்களுக்கு $75 வருது அந்த ஃபோன் பில்லுக்காகவே. அதனால் அவங்க அம்மா வந்து இந்த ஃபார் கால்ஸ் பண்ண தூரத்துக்கு கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி விட்டுறாங்க. பின்னா அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, நீ பேசணுன்னு இருந்தீங்கன்னா தயவுசெய்து வேறு எங்கேயாச்சும் போய் பேசிக்கோ, தயவுசெய்து இங்கே பேசாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க பொண்ணு வந்து ஒரு மாதிரி கோத்தில் இருந்திருக்காங்க 3-4 நாளைக்கு. சரி, கொண்டாங்க கழிச்சு அவங்க ஒரு 4-5 டேஸ் கழிச்சு அவங்க ஃபோன் பேசணும், பாய் ஃப்ரெண்ட் கூட பேசணுனால வீட்டில் ஃபோன் பேச முடியாததுனால அவங்க வந்து ராத்திரி 11 மணிக்கு வந்து கார் எடுத்துகிட்டு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன் எங்கேயாச்சும் ஃபோன் பூத் கிடைக்கணுமான்னு. ஒரு ஃபோனுக்கு பண்ணுறதுக்காக பைத்தியம் பிடிச்ச மாதிரி 11 o'clock கார் எடுத்த மாதிரி கார் எடுத்து போயிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் கழிச்சு ஒரு ஃபோன் பூத்தை பார்க்குறாங்க. அது ஒரு பார்க்கிங், ஃப்ரீ பார்க்கிங் ஏரியாவில் இருந்துருக்குது. ஒரு மார்க்கெட் இருக்கும், அந்த ஃபுட் மார்க்கெட் சைட்டில் தான் அந்த ஃபோன் பூத் இருக்குது. அந்த ஃபுட் மார்க்கெட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ் ஃபுட். அந்த ஃபுட் மார்க்கே மூடிட்டாங்க, ஏன்னா ஓவர் டைம் ஆயிடுச்சு. அது 11 மணிக்கு யாராச்சும் போய் அந்த ஃபுட் மார்க்கெட்டில் இருந்தால் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்துருக்குது ராத்திரி 11 மணி ஸ்டார்ட் பண்ணி. சரி, அப்போ அந்த அப்போ அந்த அது கழிச்சு தான் 2 மணிக்கு வந்திருக்காங்க போலீஸ். அந்த பொண்ணு வந்து 11 மணிக்கு பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, 2 மணிக்கு போலீஸ் வந்திருக்காங்க. அந்த காரை பார்க்கும்போது அதுலேயும் யாரும் இல்லை. அந்த சுற்றி எடுத்து தேடாமல் இருக்கேன். அந்த ஃபோன் பூத்துலேயும் அந்த பொண்ணை காணோம், ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல்ல அந்த பொண்ணு இருக்கணும். அந்த பொண்ணையும் யாருமே காணும். அப்போ இந்த கார் யார் வந்து இன்வெஸ்டிகேட், ரொம்ப நேரம் விட்டு போயிருப்பாங்க பாருங்கள். பின்னு அந்த கார் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, என்ன ரொம்ப நேரமாக இந்த கார் நிற்கிது, யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே இங்கே அந்த இடத்துக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க, இது உங்கள் வண்டியா இல்லை உங்கள் வண்டியை கேட்கும்போது. அப்போ கடைசியில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, இது எங்களோட வண்டி தான், எங்கள் பொண்ணு தான் எடுத்துகிட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன நினச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எங்கள் பொண்ணு வந்து எதுவும் அந்த கசன் வீட்டுக்கு போயிருக்குது நாங்கள் நினச்சிருந்தோம், அவங்க மேலே ஃபோன் பேச போயிருக்காங்க எங்களுக்கு தெரியாது. அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டே எல்லாருக்கிட்டுமே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஆனால் அந்த பொண்ணு கடைசி வரையும் யாருக்கும் தெரியவே, யார் வீட்லேயும் இல்லை, காணா போச்சுன்னு பின்னா அவங்களுக்கு தெரிய வருது. பின்ன ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கிது. அந்த பொண்ணு பேசுகிற பின்னா போலீஸ் ஃபுல்லாக விசாரிக்கும் போது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கிது. அங்கே அந்த ஃபோன் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் ட்ரக்கு வருது. அந்த கருப்பு கலர் ட்ரக்குக்கும் அந்த பொண்ணுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியல. அப்போ அந்த காலத்து கேமராலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிசிடிவி தான், அப்போ அந்தளவுக்குலாம் ரொம்ப ஒன்றும் நல்லாயிருக்காது, ஒரு மாதிரி கருப்பாக தான் இருந்துச்சு. சரி, அதுவாக இருக்குன்னு ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட கால் ரெக்கார்ட்ஸ் அந்த ஃபோன் பூத்துக்கெல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து 1 hour அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பேசியிருக்குது. 11 மணிக்கு ஆரம்பிச்சு 12:10 வரையும் பேசிகிட்டு இருக்கு அந்த பொண்ணு தான், மிட் நைட் ராத்திரி. யாராச்சும் இந்த மாதிரி பேசுவாங்க, நம்ம ஊரெல்லாம் பேசினா செருப்பு கழட்டி அடிப்பாங்க. சரி, அது விட்டுருவோம். அந்த பொண்ணு வந்து பேசியிருக்குது 12 மணி வரையும். அவங்க அம்மா அப்பா 18 போயிருந்தாங்க, என்னடா அந்த பொண்ணு காணும், சுற்றி முடிஞ்சிருக்கு எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசி வரையும் அந்த பொண்ணை
எங்க இருக்காங்கன்னே தெரியல. September 29, 1999 போலீஸ் கொஞ்சம் தூரமா போய் கூட தேட ஆரம்பிக்கிறாங்க. பின்னதான் அந்த பாடி கிடக்கு, பொண்ணோட பாடி கிடக்குது. கரெக்டா அந்த போன் போச்சுக்கிட்டு இருந்து 17 kilometers தள்ளி ஒரு பாடி இருக்குது. அதுகிட்ட அந்த பொண்ணோட பாடியும் தெரிய வந்துச்சு. அப்போ அந்த எல்லாமே அவங்க அம்மா பொண்ணை கூட்டு போய் பாக்குறாங்க. அந்த உடம்பு வந்து கூட பாதி அழுகி போன நிலைமையில இருந்துச்சு. கேட்குறாங்க இது உங்க பொண்ணா இருக்குமான்னு. பார்க்கும்போது அந்த பொண்ணோட கையில பார்த்தீங்கன்னா டேட்டுலாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிசம்பிளாது, இது எங்க பொண்ணு தான், கொஞ்சம் கொஞ்சமாக வர வர முடிக்குது. பின்ன அந்த ரிப்போர்ட்ஸ்ல டென்டல் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்கும் போது அவங்களுக்கு தெரியுது அது அவங்க பொண்ணு தான். அவங்க அம்மா அப்பா பாவம், அவங்களே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நான் அவங்க சொல்றது கேளுங்க, தயவுசெய்து யாருமே 12 மணிக்கு டெய்லி ராத்திரி வந்து எல்லாமே சேஃபாக இருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அதனால தயவுசெய்து சேஃபாக இருங்க. சீ கேஸ், டேக் கேர், பை பை.